ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் நியூ சிலபஸில் சாப்டர் 5 ஜியோமெட்ரியில் எக்ஸிஸ் 5.1 அப்ஜெக்டிவ் டைப் க்வெஷ்சன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதில் 11th பாருங்கள். டூ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் வில் ஆல்வேஸ் ஹாவ் டேஸ் ஆங்கிள்ஸ். அதாவது டூ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்க்கு வந்துட்டு எப்பயுமே என்ன இருக்கும், எந்த ஆங்கிள்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேட்சிங் ஆங்கிள்ஸ் தான் வந்து இருக்கும். ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் 12th பாருங்க. இஃப் இன் ட்ரையாங்கிள் PQR அண்ட் ட்ரையாங்கிள் XY இஸ் இட் PQ பை XY ஈக்குவல் டு QR பை Y இஸ் இட் தென் தே வில் பி சிமிலர். இஃப் இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு டூ ட்ரையாங்கிள்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம டிரா பண்ண போறோம். டூ ட்ரையாங்கிள்ஸ் டிரா பண்ணிக்கலாம். PQR இன்னொரு ட்ரையாங்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா XYZ. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ரேஷியோ PQ பை XY சொல்லிட்டாங்க. அப்போ பாருங்க PQ XY-க்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற மாதிரி தான் நம்ம டயக்ராம் போட்டிருக்கோம். அதே மாதிரி QR வந்து YZ-க்கு வந்துட்டு கரஸ்பாண்டிங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா QR-ம் YZ-ம் வந்து கரஸ்பாண்டிங் நம்ம பாருங்க ரெண்டுமே பேஸில் வர மாதிரி தான் போட்டிருக்கோம். இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் அப்படிங்கும் போது நமக்கு என்ன தெரியும், இந்த ஆங்கிள் பி வந்து ஆங்கிள் எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும், அதுக்கப்புறம் இந்த ஆங்கிள் கியூ வந்து ஆங்கிள் ஒய்க்கு ஈக்குவலாக இருக்கும், அப்புறம் ஆங்கிள் ஆர் வந்துட்டு ஆங்கிள் இசட்டுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த மூணு ரிசல்ட்டில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, பி ஈக்குவல் டு எக்ஸ் கொடுத்துருக்காங்களா? இல்லை. அடுத்து கியூ ஈக்குவல் டு ஒய் கொடுத்துருக்காங்களா? எஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆப்ஷன் ஏல வந்து Q ஈக்குவல் டு ஒய்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, ஆர் ஈக்குவல் டு இசட் கொடுத்துருந்தா அதுவும் ஆன்சர் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஆர் ஈக்குவல் டு இசட்னு கொடுக்கல. ஸோ இந்த மூணு ரிசல்ட்டில் வந்து நமக்கு இருக்கிறது வந்து இதுதான் ஆப்ஷனில். அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு 13th பாருங்க. அ ஃபிளாக் போல் 15 meters ஹை காஸ்ட் அ ஷேடோ ஆஃப் 3 meters அட் 10 AM. The shadow cast by a building at the same time is 18.6 meters. The height of the building is. இப்போ இந்த க்வெஸ்சன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃபிளாக் போல் வந்து இருக்கு. இந்த ஃபிளாக் போலோட ஹைட் வந்துட்டு 15 meters வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஷேடோவோட லென்த் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 meters. அதே மாதிரி ஒரு பில்டிங் இருக்கு, அந்த பில்டிங்கோட ஷேடோவோட லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா 18.6 meters. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா இந்த பில்டிங்கோட ஹைட் வந்து கண்டுபிடிக்க போறோம். இப்போ பாருங்க இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு ட்ரையாங்கிள்ஸ் கிடைச்சிருச்சா? பாருங்க, நமக்கு இங்கே ஒரு ரைட் ட்ரையாங்கிள் கிடைச்சிருக்கு, இங்கே ஒரு ரைட் ட்ரையாங்கிள் கிடைச்சிருக்கு. இது ரெண்டுமே வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் தான். இப்போ நம்ம ரேஷியோஸ் எடுத்து எழுத போறோம். 15, அதுக்கு கரஸ்பாண்டிங்காக வந்து இங்கே ஹெச் இருக்கு. ஸோ 15/H இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா பாருங்க, இந்த பேஸ் 3/ இந்த பேஸ் பாருங்க 18.6 வந்து ஈக்குவல். ஓகே, பாருங்க ரேஷியோஸ் வந்து ஈக்குவல்னு அர்த்தம். ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து ப்ரொபோஷனலாக இருக்கும். இப்போ அதைத்தான் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ நமக்கு வேணுங்கிறது ஹெச் தானே. அப்போ ஹெச் வந்து நெக்ஸ்ட் சைடு மூவ் பண்ணுறோம். அப்போ இங்கே டினாமினேட்டரில் இருக்க ஹெச் வந்து நெக்ஸ்ட் சைடு மூவ் பண்ணும்போது நியூமரேட்டர் போயிடுது. அதே மாதிரி இங்கே வந்து 15 இருக்கு, இந்த 18.6 வந்து இங்கே டினாமினேட்டரில் இருக்கு. நீங்கள் நெக்ஸ்ட் சைடு மூவ் பண்ணும்போது அது நியூமரேட்டர் போயிடும். அதே மாதிரி 3 வந்து இங்கே நியூமரேட்டரில் இருக்கா, நெக்ஸ்ட் சைடு மூவ் பண்ணும்போது அது டினாமினேட்டர் வந்துடும். இப்போ கேன்சல் பண்ணுறோம் பாருங்களேன். 3 டேபிளில் 1 3 3, 5 3 15. இப்போ 5 18.6 மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஹைட் ஆஃப் த பில்டிங் வந்து கிடச்சிடும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 93.0 வரும். பாயிண்ட்க்கு அப்புறம் 0 போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஹெச்சோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 93. அப்போ நம்மளோட ஆன்சரில் வந்து எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு பாருங்க, 93 meters. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் 14th பாருங்க. இஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் PQR இன் விச் ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு 53 degrees அண்ட் ஆங்கிள் கியூ இஸ் ஈக்குவல் டு 77 degrees தென் ஆங்கிள் ஆர் இஸ். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு டூ ட்ரையாங்கிள்ஸ் வந்து சிமிலர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டூ ட்ரையாங்கிள்ஸ் வந்து நம்ம டிரா பண்ணிடலாம். ட்ரையாங்கிள் ஏபிசியும் ட்ரையாங்கிள் பிக்யூஆரும் வந்து சிமிலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தோம்னா
angle A வந்து 53 degreeன் சொல்லிருக்காங்க, angle Q வந்து 77 degree அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்ப இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படிங்கும் போது இதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். அப்போ ஏ 53 அப்படிங்கும் போது பியும் வந்து 53 தான் இருக்கும். அதே மாதிரி கியூ 77னா பி வந்து 77 டிகிரி இருக்கும். இப்ப நமக்கு என்ன வேணும், ஆறு தான் வந்து கேட்குறாங்க. அப்ப இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நமக்கு தெரியும் ஒரு ட்ரையாங்கிளில் 3 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணும்போது 180 டிகிரி வரணும் இல்லையா. இப்போ பாருங்க இந்த ரெண்டு கொடுத்துட்டாங்க, இப்போ இந்த தேர்ட் ஆங்கிள் தான் நமக்கு வேணும். அப்போ ஆர் வேணும்னா நீங்க என்ன பண்ணணும், 180 இருந்து இந்த ரெண்டோட சம் வந்து மைனஸ் பண்ணணும். அதாவது இது ரெண்டையும் ஆட் பண்ணி கிடைக்கிற ஆன்சரை வந்து 180 இருந்து மைனஸ் பண்ணணும். இப்போ பாருங்க 53 + 77 இது ரெண்டையும் வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு 130 டிகிரி வந்து கிடைக்குது. அப்போ 180 - 130 பண்ணிடுங்க, என்ன வரும், 50 டிகிரி தானே வரும். அப்போ ஆங்கிள் ஆர் என்ன கிடைச்சிருக்கு, 50 டிகிரி. நம்மளோட ஆன்சரில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் 15th பாருங்க. இன் த ஃபிகர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. இப்போ இங்கே ஒரு ஃபிகர் கொடுத்துட்டாங்க, இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்க இதுதான் நம்ம கொடுத்துருக்க டயக்ராமு. இதில் வந்துட்டு இங்கே வந்து 30 டிகிரி கொடுத்துருக்காங்க, இது வந்து 90 டிகிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி போட்டாலே இது ரைட் ஆங்கிள்னு அர்த்தம். ஸோ இங்கே 90 டிகிரி இருக்குது. இப்போ பாருங்கள் ஏபிசிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள். அப்போ நமக்கு தெரியும் இந்த ட்ரையாங்கிளில் வந்து ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் சி பண்ணுற போது உங்களுக்கு 180 டிகிரி வரும். ஓகேயா, இப்போ பாருங்களேன் நீங்கள் இந்த ஆங்கிள் பியையும் ஆங்கிள் ஏவையும் ஆட் பண்ணுங்கள். அப்போ 90 + 30 என்ன வரும், 120 டிகிரி வருமா. அப்போது ஆங்கிள் சி என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 180 - 120 எவ்வளோ வருது, 60 டிகிரி வந்து கிடைக்குது. இதுதான் வந்து இங்கே இருக்கிற ஆங்கிள் சி, 60 டிகிரி. ஓகே, இப்போ இது 60 அப்படிங்கும் போது இங்கே என்ன இருக்கும், இந்த ரெண்டு ஆங்கிள்ஸையும் நம்ம என்ன சொல்வோம், லீனியர் பேர் அப்படின்னு சொல்வோம். அதாவது இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ ஸ்ட்ரெயிட் லைனில் எத்தனை டிகிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி இருக்கும். அப்போது அந்த ஆங்கிளை வந்து நம்ம ரெண்டு ஆங்கிளாக வந்து இந்த மாதிரி டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஒரு ஆங்கிள் கிடைக்கும், இங்கே ஒரு ஆங்கிள் கிடைக்கும் இல்லையா. இந்த ரெண்டு ஆங்கிளை தான் வந்து நம்ம லீனியர் பேர் அப்படின்னு சொல்வோம். இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 180 டிகிரி வந்து வரும். ஏன்னா ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. அதை தான் வந்து ரெண்டாக நம்ம பிரிச்சுருக்கோம். ஓகேயா, ஸோ இங்கே பாருங்களேன் நம்ம இப்படி திருப்பி வச்சு பார்க்குற போது உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா. அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இந்த பக்கம் வந்து 60 டிகிரி இருக்குன்னா இங்கே எவ்வளோ இருக்கும், 180 - 60 பண்ணிங்கன்னா கிடச்சிடும். 180 - 60 பண்ணும்போது உங்களுக்கு 120 டிகிரி வரும். ஸோ இங்கே வந்து நமக்கு 120 டிகிரி வந்து கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ பாருங்கள் ஏசிடி அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள் தானே, அதில் இங்கே வந்து 30 கொடுத்துட்டாங்க, இது வந்து 120 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது இந்த டி என்னவா இருக்கும், எப்படி கண்டுபிடிக்கணும் டியை, இந்த 120 30 ஆட் பண்ணி கிடைக்கிற ஆன்சரை வந்து 180 இருந்து மைனஸ் பண்ணணும். அப்போ பாருங்கள் 120 + 30 என்ன வரும், 150 வருமா. அதை 180 மைனஸ் பண்ணிடுங்க, 180 - 150 எவ்வளோ வந்திருக்கு, 30 டிகிரி கிடச்சிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ட்ரையாங்கிளில் வந்துட்டு ரெண்டு ஆங்கிளுமே வந்து 30 டிகிரி கிடச்சிருக்கு. அப்போ இது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குது. நமக்கு தெரியும் ஒரு ட்ரையாங்கிளில் 2 ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்ததுன்னா அதோட ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த சைடும் இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்க இந்த சைடும் வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ எது ஈக்குவல் சைட்ஸ்ன்னு உங்களுக்கு தெரியுதா, ஏசியும் டிசியும் ஈக்குவல்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஏசி ஈக்குவல் டு சிடி. இங்கே பாருங்க சிடினாலும் டிசினாலும் ரெண்டும் ஒன்று தான். அப்போ ஏசி ஈக்குவல் டு சிடின்னு கிடச்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். ஓகே, புரிஞ்சுதா, தட்ஸ் ஆல், தேங்க்யூ.